ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு sk-aquarium. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோரானுக்கு எந்த மாதிரி ஃபில்டர் நம்ம வைக்கிறது, அதாவது இன்டர்னல் ஃபில்டர் வைக்கலாமா இல்லை ஸ்பான்ஜ் ஃபில்டர் வைக்கலாமா, இது ரெண்டை பற்றி கம்பேரிசன் பண்ணி எது வைக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற விஷயம் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தான் என்ன மேலே கொண்டு வரணும், சரிங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், அந்த கிவ்வே இது வந்து பார்த்திங்கன்னா, யாரோ அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலை எப்படி இந்த வீடியோக்குள்ளேயும் ஒரு 10 பேர் 10 வாட்டி 7 வாட்டின். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணும், செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணும், சரிங்களா? இது வந்து நான் என்னை மேலே கொண்டு வரவங்களுக்கு, அதாவது என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு வரவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்டாக நினைக்கிறேன். நேற்று வாட்ஸ்அப்பில் ஒருத்தர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த ஆடு ஃப்ரீன்னு வரும், அந்த ஆப்ஷன் கொடுத்தே நீங்கள் இதை பண்ணிக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, நான் என்ன ஊக்கப்படுத்துகிறவங்களுக்கு நான் இப்படி பண்ணலான்னு நினச்சேன், அவர் அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இனிமேல் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். சரி வாங்க, அந்த அதை பற்றி தான் பேசுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற டிஷ் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணீங்களோ அவ்வளோ அவ்வளோ நிறையா பேர் வைப்பாங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணலாமா ஃப்ளவரானுக்கு, அப்படின்னா ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணலாமான்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, மேலேயே போகாது. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும், ஃபுட்டு போட்டால் மட்டும்தான் மேலே இருக்கும், மேலே வரும், மற்ற நேரம் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும். ஃபில்ட்ரு இன்டர்னல் ஃபில்ட்ருன்னு ஒரு பிரச்சனை, தண்ணி கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், ஆனால் அதே ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் வாட்டரு. நான் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரண்ட்டும் செலவாகும் இன்டர்னல் ஃபில்ட்ரில். அதே பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரில் 5 வாட்ஸ் ஏர் பம்ப் இருக்குது, வெறும் ஒரு 3 வாட்ஸ் ஏர் பம்ப் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கம்மி, ஒரு ஃபில்ட்ராயிங் போட்டால் போதும், ஒரு 5-6 வருஷத்துக்கு வரும். இதுவே உள்ளே இருக்க ஃபில்ட்ரு போச்சுன்னா திருப்பி நம்ம புது ஃபில்ட்ரு வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு வேறு ஏதாவது கீழே செட் பண்ணுற மாதிரி வாங்கணும், தனியாக எங்கேயும் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம புதுசாக வாங்கணும், சரிங்களா? அப்புறமேட்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, சப்போஸு இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட மோஷன், அதாவது இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம வச்சுருக்க ஃப்ளவரான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டிசீஸோடு இருக்குது, இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குன்னா இந்த ஓவர் பவராக வருது பார்த்திங்களா, அதில் போய் அந்த ஏர் வர இடத்துல நம்ம ஃப்ளவரான் போய் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அடி வாங்கும். இதுவே நீங்கள் ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் டேங்க்லாம் இன்டர்னல் ஃபில்டர் வைக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட்டுக்கு மோஸ்ட்லி ஃப்ளவரானுக்கு இன்டர்னல் ஃபில்ட்ரே வேணாம், அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வாட்டர் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே கம்மியாக இருக்கும், வாட்டர் மேலே தான் மூமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்டர்னல் ஃபில்ட்ரோட ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் மூமெண்ட்டு மேலே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் இன்டர்னல் ஃபில்ட்ரா தண்ணிக்குள்ளே இருக்க மூமெண்ட்டு, தண்ணிக்கு உள்ளே இருக்க மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், மேலே இருக்க மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷு கன்ஃபார்ம் ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் வந்து எது சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப லோ காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி, லைட்டாக புழிஞ்சால் போதும். இதுனா புளின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து பிரிக்கணும், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அமுச்சு விட்டாரு, ப்ரோ இந்த வீடியோ எடுத்து போடுங்க எவ்வளோ மூமெண்ட் இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக அந்த மெடிசனு நம்ம எது போட்டாலும் சீக்கிரமாக மூமெண்ட் ஆகும். அதுவே இன்டர்னல் ஃபில்டர்னு பார்த்திங்கன்னா வாட்டரில் மூமெண்ட்டே இருக்காது. நம்ம இப்போ ஒரு மெடிசன் ஊற்றுறோம் பாருங்கள் ரைட் சைடில், அது அவ்வளோ சீக்கிரம் டிசால்வ் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக ஆகும், சரிங்களா? தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃப்ளவரானுக்கு இன்டர்னல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஃப்ளவரானுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதுவும் இல்லாமல் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வைக்கும் போது நம்ம டேங்கில் இருக்க அந்த எப்படி சொல்கிறது மைக்ரோ அந்த கிருமிகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஃபில்ட்ரில் இருக்கனால குட் பேக்டீரியாஸ்லாம் நிறைய ஈஸியாக டெவலப் ஆகும்.
அதுவே இன்டர்னல் ஃபில்ட்ரிங் டெவலப் ஆகினா கொஞ்சம் பிளாஸ்டிக் இருந்தனால கொஞ்சம் பேட். சரிங்களா, உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஃப்ளோரான் வளர்க்குறவங்க இன்டர்னல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எது சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரானுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்க ஃபில்ட்ரு போனாலும் புதுசு வாங்கணும், அந்த மிஷின் போயிட்டாலும் புதுசு வாங்கணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்னல் ஃபில்ட்ரு வேணான்னு தான் சொல்லுவேன். என்னை கேட்டால் நான் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வாங்கணும் என் ஃப்ளவரானுக்கு. என்னை கேட்டால் நான் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் 100% வந்து வாங்க சொல்லுவேன் உங்கள் எல்லாரையும். சரிங்களா, இது வந்து நான் சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அதான் போடணுன்னு கிடையாது, உங்கள் இஷ்டம். உங்கள் டேங்க் வந்து என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணி எது பிடிச்சிருக்கோ அது வாங்கி போடுங்க. சரிங்களா, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், டெய்லியும் போகிற விஷயம் மறக்காமல் பாருங்கள். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் 2ஆம் தேதி வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். 3ஆம் தேதிக்கு அப்புறம் காலேஜில் கொஞ்சம் எக்ஸாம். ஆக்சுவலி நான் காலேஜ் 1st இயர் படிக்கிறேன். 3ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ன்றனால ஒரு வாரங்கிட்ட வீடியோ போட முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு 30 செகண்ட் அது மாதிரி வீடியோ போடுவேன், சும்மா நான் பேசிட்டு அது மாதிரி. சரிங்களா, சரி வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.